பிறந்தநாளை விளையாட்டு வீரர்களுடன் கொண்டாடிய மாநகரத்தாய் திலகவதி செந்தில். பிறந்தநாள் விழா என்பது நம்மை சுற்றியிருக்கும் 365 நபர்களில் ஒருவருக்கு பிறந்தநாள் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில் நாள்தோறும் பிறந்தநாள் விழாக்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பிறந்தநாள் விழா கொண்டாடுவது தனக்கு மட்டுமானதாக இல்லாமல் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காகவும் மற்றவர்களுடைய உற்சாகமும் வாழ்த்தும் தங்களுக்கு கிடைக்கும் வகையில் கொண்டாடுவதும் சிறப்பாக அமையும். அப்படிப்பட்ட நிலையில்தான் இன்று புதுக்கோட்டை மாநகரத்தாய் என்று அனைவராலும் போற்றப்படும் திலகவதி செந்தில் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இந்த பிறந்தநாளை பொறுத்தமட்டிலும் பிறந்தநாள் வந்தது காலையில் எழுந்து கோவிலுக்கு சென்றோம், குடும்பத்துடன் விருந்து உண்டோம் என்றில்லாமல் காலை 6 மணிக்கெல்லாம் புதுக்கோட்டை நகர்மன்றத்திற்கு வந்து சத்ரு சம்ஹார மூர்த்தி சுவாமிகளின் 144வது அவதார திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்தார். காலையில் விளையாட்டு வீரர்களுடன் உற்சாகம் பொங்கிய நிலையில் அவர்களுக்கும் உற்சாகம் ஊட்டும் வகையில் இளம் சிறார்கள் தொடங்கி பல்வேறு வயதில் உள்ளவர்களும் ஒரே நேரத்தில் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு பச்சை கொடியை அசைத்து போட்டியை தொடக்கி வைத்தார். அவருக்கு 49வது பிறந்தநாள் என்பது அடுத்த ஆண்டு 50வது பிறந்தநாள் விழா என்ற வகையில் பொன்விழா ஆண்டு வயதில் அடியெடுத்து வைக்கிறார் என்று சொல்லலாம். அவர் பிறந்த வீட்டில் பெற்றோருக்கு மகளாக, சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சகோதரியாக, தொடர்ந்து கணவருக்கு ஒரு நல்ல மனைவியாக, அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிஸ்ஸா குடும்பத்தின் முக்கியமான குடும்பமான மிஸ்ஸா ஆறுமுகம் ஐயா அவர்களின் குடும்பத்தின் மருமகளாகவும், தனது பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயாக இருந்து இதுவரை தனது பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடி வந்திருக்கிறார். கடந்த ஆண்டு கூட புதுக்கோட்டை நகரத்தாயாக இருந்து தனது பிறந்தநாளை கொண்டாடினார். இன்று அவரது பிறந்தநாளை மாநகரத்தாயாக இருந்து கொண்டாடியிருக்கிறார். புதுக்கோட்டை நகராட்சியானது மாநகராட்சியாக தரம் உயர்ந்ததில் அவரும் மாநகரத்தாயாக உயர்ந்திருக்கிறார். அந்த வகையிலும் கூட கடந்த ஆண்டு புதுக்கோட்டை மக்களின் நகரத்தாயாக இருந்து பிறந்தநாள் கொண்டாடிய நிலையில் இந்த ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருந்த ஓட்டப்பந்தய வீரர் வீராங்கனைகளுடன் உற்சாகமாக கொண்டாடினார். அனைவரும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி கைத்தட்டி உற்சாகத்தை தெரிவித்துக் கொண்டனர். நல்ல நிகழ்விலே ஒரு சின்ன செய்தி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். நம்முடைய புதுக்கோட்டை மாவட்ட நகரமன்ற தலைவர் அம்மா அவர்கள் இன்று அவருடைய பிறந்தநாள். அனைவரும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள மேலும் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த அனைவருக்கும் மாநகரத்தாய் திலகவதி செந்தில் அவர்கள் பயனாடைகள் அணிவித்தார். அவர் கையால் பயனாடை பெற்றுக்கொள்வதை அத்தனை முக்கிய பிரமுகர்களும் பெருமையோடும் ஏற்றுக்கொண்டனர். இந்த ஆண்டு பிறந்தநாள் இன்று மட்டுமல்ல, நாட்கள் தோறும் அவரது பிறந்தநாள் உற்சாகமாக இருக்க நமது சார்பிலும் வாழ்த்துகிறோம். இந்த போட்டி வந்து சிறப்பாக நடத்தக்கூடிய காவல்துறை உதவியாளர்களுக்கு இப்போது கொண்டாடி போட்டி அளிக்கப்படுகிறது. காவல்துறை உதவியாளர்கள் ஆனந்தகுமார் அவர்களுக்கு கொண்டாடி போட்டி அளிக்கப்படுகிறது. மருத்துவரை அவர்களுக்கு கொண்டாடி போட்டி அளிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக பழைய காங்கிரஸ் உரிமையாளர் ஐயா அவர்களுக்கு நம்ம அனைவரும் சார்பாக கொண்டாடி போட்டி அளிக்கப்படுகிறது. நம் ராஜாஸ் கல்லூரி பணியாற்றி ஓய்வு பெற்ற விஸ்வநாத ஐயா அவர்களுக்கு அனைவரும் கொண்டாடி போட்டி அளிக்கப்படுகிறது. பலத்த கரவசி எழுப்பலாம் எல்லாருமே. உரிமையாளர்களுக்கு கொண்டாடி போட்டி அளிக்கப்படுகிறது.
நம்ம உடற்கல்வி இயக்குனர் ஓய்வுபெற்ற உடற்கல்வி இயக்குனர் இந்த மாவட்டத்தில் சீனியர் விளையாட்டு வீரர் விளையாட்டு ஆசிரியர் அவர்களுக்கு கந்தசாமி சார் அவர்களுக்கு ஒரு பலத்த கலவாசி அளித்து அவர்கள் முன்னாடி போய் கேட்டுக்கொள்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிறந்த கால்பந்து விளையாட்டு வீரர் டவுன் ஸ்கூல் காமராஜபுரம் உடற்கலை ஆசிரியர் பிரமிளா மேம் அவர்களுக்கு கொண்டாடி பொறுத்து அரசு உடற்கலை இயக்குனர் முத்துச்செல்வம் மேம் அவர்களுக்கு அனைவருக்கும் கொண்டாடி பொறுத்து பிரதமர் பள்ளியுடைய உடற்கலை இயக்குனர் சண்முகநாதன் சார் அவர்களுக்கு நம்ம அனைவருக்கும் கொண்டாடி பொறுத்து அளிக்கப்படுகிறது. உடற்கலை ஆசிரியர் முத்துராமலிங்க சார் அவர்களுக்கு சேது காத்தியன் சார் அவர்களுக்கு தீயணைப்புத்துறை மேட்டுப்படி செந்தில் சார் அவர்களுக்கு பொன்னாடி போட்டு மணிக்கு அரசு முன்மாதிரி மேல்நிலைப்பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் திரு சரவணன் அவர்கள் தற்போது கொண்டாடப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்ட தடகள பயிற்றுநர் குடும்ப அவங்களுக்கு ஒரு பலத்தை கரவை செய்யலாம மாவட்டத்துக்கு பயிற்சி நான் சொல்லிடுறேன் நீங்க அனுப்பிச்சு இப்போது நம்ம மாணவருக்கான வெற்றி பெற்ற வீரர்களை இந்த கமிஷன் சார் இந்த கவரிங் அந்த கவர் அப்படி சார் டிசைன் பின்னாடி வாழ்க்கை.